பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தருள் புரிக விரைந்து தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக வரமெலாமல்ல தனியருட்ஜோதியை எமது சிந்தையில் புணர்ப்பித்து என்னுடன் கலந்து செய்து வித்தருள்க செய்வகையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு நூல் வள்ளல் பெருமான் அவர்கள் பதிப்புரை செய்திருக்கின்றார்கள். அதை படித்து பார்க்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார். அது மட்டுமல்ல, திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம் போன்ற நூல்களையெல்லாம் நான் சொல்வது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் அதை படித்து பார்த்தால் உங்களுக்கு நன்கு புரியும் என்று சொல்லுவார். ஆகவே வந்து இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு நூல் அகநூலாகவே விளங்குகின்றது. அதை இயற்றியவர் பழுதுகட்டி சம்பந்தம் என்று இயற்பெயர். அவருக்கு சிறப்பு பெயர் வந்து கண்ணுடை வள்ளல் என்று சிறப்பு பெயர். ஏன் பழுதுகட்டி சம்பந்தம் என்று வந்தது என்று சொன்னால், அவர் காலிலே வந்து ஒரு கயிறு கட்டியிருப்பார். இந்த பொய் உடல் வீழ்கின்ற போது இந்த கயிற்றை பிடித்து இடுகாட்டிலே விழும்படி அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட அவர் அற்புதமான ஒரு நூலை இயற்றியிருக்கிறார். ஆதியில் வந்து சைவத்தில் ஊன்றியிருந்தாலும் வேதாந்தத்தையும் போற்றி அவர்கள் எழுதியிருப்பது ரொம்ப சிறப்புடையது, பொது நூலாகவே விளங்குகின்றது. ஆகவே இவர் நூல் வெளியிடும்போது சைவர்கள் வந்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. சைவத்தில் வந்து சைவ குருவினிடம் வந்து உபதேசம் வாங்கிய அவர் இப்படிப்பட்ட ஒரு நூலை வெளியிடுகின்றாரே என்று, அதனால் அந்த வெளியீட்டு விழாவிற்கு சில அன்பர்கள் வரவில்லை. ஆதலினாலே அவர்கள் இவர் தனிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் இவருடைய கருத்து எவ்வளவு மேலோங்கியிருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். அவர் இங்கே உதாரணமாக, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதாவது 2012 வந்து ஒரு மாநாடுக்கு, மலேசியா மாநாட்டில் சித்தர்கள் மாநாடு என்று அந்த இடத்துல போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்னே என்னை பேசுவதற்கு பணித்தார்கள். என்ன பேசுவீங்க அப்படின்னு ஒரு பேட்டி கண்டார்கள். அது சென்னையில் நடைபெற்றது. நான் வள்ளலாரை பற்றி பேசுவேன் என்று சொன்னேன். வள்ளலாரை பற்றி நிறைய பேர் பேசுவார்கள், நீங்கள் வேறு எதனால் புதுமையாக பேச வேண்டும் என்றால் சொல்லுங்கள். அப்படி என்றால் நான் ஒழிவில் ஒடுக்க நூலை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னேன். அப்புறம் ஒரு பாடலுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று சொன்னார். அப்போ ஒரு பாடல் எடுத்துக்கொண்டு விளக்கம் சொன்னேன். இது சிறப்பாக இருக்கிறது, இதை வந்து கட்டுரையாக கொடுங்கள், எல்லோரும் எப்பொழுது வேணாலும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னார். அது பெரிய அளவில் வந்து ஒரு 5 பக்க அளவில் வந்து ஒரு கட்டுரை அந்த இடத்துல வெளியீடு செய்திருக்கின்றார்கள். அது இந்த நூல் நானும் பார்த்திருக்கின்றேன். அதுபோல் அந்த ஒழிவுள் ஒடுக்கம் என்பது நம்முடைய உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் அற்புதமான பாடல்கள். அதில் உட்பொருளை வந்து நாம் கூர்ந்து கவனித்தால்தான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியும். பிரபலங்கள் இல்லைன்னு ஒன்று சமண நூல் என்று கருதுகின்றேன். அதில் ஒரு பாடல் சொல்கிறார், புறம்பு காண்குவன் புள்ளியன் ஈசனை அப்படின்றார். இப்படி அன்வைப்படுத்திக்கணும். ஈசனை புறம்பு காண்குவன் புள்ளியன் அப்படின்றார். இறைவனை வந்து புறத்தில் தேடக்கூடாது. புறத்தில் தேடினா எங்கும் கிடைக்காது.
நம்மகிட்ட இருக்கிறத விட்டுட்டு புறத்தில் வந்து தேடினா இறைவனை அகப்பட மாட்டான். அதனால தான் வந்து புள்ளியன், புள்ளியன் சொன்னால் அற்ப அறிவு உடையவர்கள் அர்த்தம். அதனால தான் இப்படி சொன்னார், புறம்பு காண்கவன் புள்ளியன் ஈசனை அறிந்த ஞானி அகமுறை காண்பனார். அப்போது உள்ளே வந்து உண்மை பொருளை யார் காண முடியும் அப்படின்னு சொன்னால் அறிந்த ஞானிகளால் தான் காண முடியும், மற்றவர்களால் காண முடியாது என்பது ஒரு பொருள். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, எறும்பி காண்குரில் இன் கரும்பே கொழும்னார். அப்போ அந்த கரும்புன்றது ஒரு பொருள் இருக்குது, இனிப்பு உடையது. அந்த எறும்பு அதனுடைய சாரத்தை மட்டும்தான் உட்கொள்ளும், சக்கையை விட்டுடும். ஆனால் ஆடு என்பது அது தழையை வந்து உட்கொள்ளும், அது சத்து பொருளை விட்டுடும், தன் குட்டிக்கும் அதுதான் காட்டும். அதுபோல சொல்கிறாரு, எறும்பி காண்கூரில் இன் கரும்பே கொளும் செறிந்த ஆடு இலை தின்பன என்பனவி. அப்போது அது இலை தான் சாப்பிடும், அந்த இனிப்பான ஒரு கரும்பு இருக்கிறதுன்னு அதுக்கு உணர தெரியாது, தன்னுடைய குட்டிக்கும் அதுதான் காட்டும். இப்படி தான் வழி வழி வந்து இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து உண்மை பொருளை அறிந்து கொள்ளாமல் உபாய பொருளை அறிந்து கொண்டு இதுதான் இதுதான் என்று வழி வழி வந்து காட்டப்பட்டு இருக்கிறது. அதனால் வந்து இங்கே கண்ணுடை வள்ளல் உண்மை பொருளை இங்கே இந்த இடத்துல விளக்குகின்றார். அதில் வந்து சரியே கிரியே யோகம் ஞானம் என்று பல விதமான நான்கு நிலையை சொல்லுகின்றார். இவர் சொல்லுகின்ற ஒரு நிலை சுத்த சரியை, சுத்த கிரியை, சுத்த ஞானம், சுத்த யோகம் அப்படின்றது நாலு நிலை சொல்கிறார். அப்போது சுத்த சரியைன்னா என்ன, வள்ளலார் நெறிக்கு அப்படியே வரணும். சுத்த சரியை என்றால் உயிர்க்கு உபகரித்தல், இதுதான் சரி. வள்ளலாருடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடு நடக்கிறது. அப்போது வழிபாடுனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா பசியாற்றுவித்தல் தான் வழிபாடு. ஒவ்வொரு சங்கத்தினரும் பசியாற்றுவித்தல் தான் வழிபாடு. அதனால தான் சொல்கிறார் உயிர்க்கு உபகரித்தல் அப்படின்னார். அடுத்தது சுத்த கிரியின்னா என்னன்னாக்கா எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணுதல். வள்ளலார் தான் சொல்கிறார், வள்ளலாருடைய கொள்கை அதில் வந்து பரிணமிக்கிறது. சுத்த யோகம் என்று சொன்னால் நான் தானாதல், நான் என்ற ஒரு தன்மையாக இருக்கிறதே ஆணவம், அந்த ஆணவம் ஒழிந்து தானாக மாறுதல். தான் என்று சொன்னால் சிவம், அந்த சிவனாக மாறக்கூடிய ஒரு தன்மை நாம் பெற முடியும். இந்த சரியே கிரியை சிறப்பாக செய்வோமையானால் அந்த யோக நிலைக்கு அங்கே நான் என்ற தன்மை போய் தான் என்ற தன்மை வரும். அதற்கடுத்து ஞானத்தை சொல்கிறார். அந்த ஞானம் என்பது அனுபவம் மாத்திரமாய் நிற்றல். வள்ளலாருடைய பாடல்களை எவ்வளவோ படிக்கிறோம், பாராமல் செய்கிறோம், அகவுல எவ்வளவோ விஷயம் சொல்லப்படுகிறது. மனப்பாடமாக சொல்லலாம், அது தப்பே கிடையாது. ஒரே ஒரு அகவலுக்கு இலக்கணமாக நாம் திகழணும். அப்போது இலக்கணமாக நாம் திகழறோமானா இல்லை. அதனால் வந்து அந்த இலக்கணமாக திகழ்ந்தால்தான் அனுபவம் என்ற ஒரு நிலை நாம் ஆட்படுவோம். வள்ளலார் வந்து எவ்வளவு பாடல் எழுதுகிறாரு, அருள் விளக்க மாலை, அனுபவ மாலை. அந்த அனுபவ மாலையில் வந்து தான் பெற்ற அனுபவத்தை அற்புதமாக ஒரு 100 பாடல்களிலே எழுதுகின்றார். அது உள்ளூர வந்து பொருள் விளக்கம் தெரிகின்ற போது தான் அவருடைய தன்மை நிலை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியுமே தவிர சாதாரணமாக 6ஆம் திருமுறை படிச்சுட்டுனாலே புரிந்து கொள்ள முடியாது. அது உட்பொருள் வந்து எப்படி வந்து அவர் அனுபவித்து எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்து பார்த்தால்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நம்முடைய கண்ணுடை வள்ளல் அவர்கள் அற்புதமாக சொல்கின்றார். இப்போ சரியின்னா என்ன அப்படின்றது ஜென்ரலாக வந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சரின்னு சொன்னால் கோயில் வளம் வருதல், பொதுவாக வந்து கோயில் வளம் வருதல், தலங்கள் தோறும் சென்று நீராடுதல், நல்ல நாள் என்று விரதம் இருத்தல், இதுதான் சரியை. அடுத்தது
தான் வேறு சிவன் வேறாய் நினைத்தல். அந்த சரியில் இருக்கிறவர்கள் தான் வேறு சிவன் வேறாய் நினைக்கின்றார். இது சைவ நெறியில் வருது. ரெண்டும் ஒரு பொருள் என்று கருத மாட்டார்கள். ரெண்டும் தான் இறைவன் வேறு தான் வேறாக அப்படி கருத வைப்பது எது என்று சொன்னால், அங்கே நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம்தான். ஆணவ மலம்தான் வேறுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, எல்லா பற்றுக்களும் உடையவன் சரியவன், சரியிலே இருப்பவன், எல்லா பற்றுக்களையும் உடையவன், அவனுக்கு எதுவுமே விடாதவன் தான். எதுவும் கோயிலுக்கு போவான், தரிசனம் பண்ணுவான், அதோடு திரும்ப வந்துடுவான், பக்தியாக இருப்பது போல இருப்பான். அதுதான் அவன். சிவன் பற்று அற்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எல்லாவற்றையும் விட்ட நிலையில் இருப்பான். சிவன் பற்றுன்னு சொன்னால் எல்லாவற்றையும் விட்ட நிலை. சிவன் அப்படி தானே இருக்குது. அதனால் எல்லாவற்றையும் விட்ட நிலை தான் சிவன் நிலை. சேர்த்து வைப்பதெல்லாம் வந்து, அதாவது நம்ம அணிகலன் ஆடை இதெல்லாம் வந்து சிவநிலை இல்லை, எல்லாவற்றையும் விட்ட நிலை தான் வந்து சிவநிலை என்பது சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து சுத்த சரியை, சுத்தகிரியை, சுத்த யோகம், சுத்த ஞானத்தை வந்து அற்புதமாக சொல்லுகின்றார். அந்த நூலில் இன்னும் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பொதுவில் உபதேசம், பொதுவில் உபதேசம், சத்தியநிபாதம், விரக்தித்தன்மை, துறவரம், இதெல்லாம் வந்து தலைப்பு போட்டு அற்புதமாக உணர்த்துகின்றார். இதெல்லாம் வந்து பொதுவில் உபதேசம் சொன்னால், உபதேசன்றது என்ன என்பதே நமக்கு தெரியாமே இருக்குது. ஒரு குருக்கிட்ட வாங்கிறது தான் உபதேசம் அப்படின்னு, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குரு எப்படிப்பட்டவர், அவர் எந்த நிலை அடைஞ்சிருக்கிறாரு, அவர் நமக்கு கொடுக்கறதுன்றது நம்ம ஆய்ந்து பார்க்குறதில்ல. நான் கூட உபதேசம் வாங்கியிருக்கேன், ஆனால் அப்போது எனக்கு சிற்றறிவாக இருந்தது, அப்போது ரொம்ப மூடமாக இருந்தது. அப்போ அந்த குருக்கிட்ட வாங்கணும்னு ஒரு இருந்ததே தவிர, ஆனால் அது பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஏன்னா அப்போ எனக்கு அந்த அறிவு விளக்கம் எனக்கு ஏற்படவில்லை என்று தான் சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட அவருடைய பாடல்கள் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், அவருடைய பாடலை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், சிவநிலை அடையணும்னு சொன்னால் ஞானாசிரியரை நாம் சென்று அடைய வேண்டும். ஞானாசிரியர் வந்து மேல்நிலைக்கு ஏற்றுகின்றவர், அந்த அருள்ஞானம் பெற்று விளங்குகின்றவர் தான் ஞானாசிரியர். அப்படிப்பட்ட ஞானாசிரியை நாம் அடைய வேண்டும். அடைந்தால ஒழிய அந்த சிவநிலைக்கு நாம் போக முடியாது என்பதை ஒரு நூலில் கண்ணுடைய வள்ளல் அற்புதமாக சொல்கிறார். இப்போ தூங்கணும்னு சொன்னால் ஒரு இடத்தில் படுத்து உறங்க வேண்டுமே தவிர, இப்படியும் அப்படி நடந்து போய் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்து இப்படியும் அப்படியும் போகக்கூடாது. ஒரு இடத்துல படுத்து அந்த இருந்தால்தான் தூக்கம் வரும். அப்போது இப்படியும் அப்படியும் வந்து அந்த தூக்கம் வரலன்னு சொன்னால் அது மாயினுடைய செயல். அதனால் வந்து தூங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்துல நிலையாக இருந்து படுத்து உறங்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். அதாவது சுகாதீதம் வேண்டில் தொழிற்படும் தொழிற் செய்வோம் என்றால் நகாரோ அப்படின்னார். சுகாதீதம் அப்படின்னார். சுகாதீதம்ன்றன சுகத்துக்கு மேலாக விளங்கக்கூடியது. சுகம் எங்கே வருது? 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில், அருள் நிலையும் கடந்த நிலையில், ஒரு சக்தி நிலையில் அடைவதற்கு முன்னே சுகநிலை வருகிறது. பெரிய நிலை அது. அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா சக்தி நிலை. அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னா சிவநிலை. இந்த நிலையை நாம் அடையணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருத்தல் வேண்டும். மௌனமாக இருக்கணும்னு சொல்கிறார். அதே சிந்தனையோடு மௌனமாக இருத்தல் வேண்டும். நான் தொழில் செய்ததுனே பார்த்துக்கணும் சொன்னால், அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறார். மற்றவர்கள் ஞானிகள் சிரிக்க மாட்டார்களா, நகாரோ அப்படின்றார்.
சுகாதீதம் என்றில் தொழில் செய்வோம் என்றால் நகாரோ அப்படின்னார். அவங்களாம் சிரிக்க மாட்டாங்களா? எப்படி துயில்வார் நடந்தோ, தூங்குறவன் வந்து நடந்தா போக நடந்து நம்ம இருக்க முடியும். விகாரம் என சாத்திரமும் பூசை சமாதிகளும் சார்போத கோத்திரம் ஆயி கொழாம் அப்படின்னார். அப்போது நாம் வந்து எதை வந்து சிவநிலை என்று கருதி அதை சும்மா இருக்கின்றோமோ அதை விடுத்து சாத்திரமும் கோத்திரமும் பெருசாக நினச்சி இப்படி தான் நடக்கணும் அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் சிவநிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்ப்பான ஒரு நிலையை தவிர சிவநிலை இல்லை. அது அடைவதற்கு இதெல்லாம் ஒரு மார்க்கத்தினுடைய வழியாக கூட இருக்கலாம், ஆனால் இது அந்த நிலை அல்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ திருமணம் நடக்குது, திருமணம் நடக்குது எதுக்கு நடக்குது? ஒரு ஆண் பெண் உறவு தவிர வேறு ஒன்று எதனா இருக்குதான்னாக்கா இல்லை. இதில் 1008 சடங்கு நடத்துகிறோம், இதுக்கும் அதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்குதான்னா இல்லை. அதுபோல் ஒரு சிவநிலை அடைவதற்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அதுக்கு சம்பந்தம் இருக்குதான்னா இல்லை. அப்போது எது சம்பந்தம்னா எல்லாம் விட்ட நிலை தான் சம்பந்தம். எல்லாம் விட்ட நிலை தான் சிவநிலை, எல்லாம் சேர்த்த நிலை சிவநிலை ஆகாது, அது உலகில் நிலை ஆகிடும். அதனால் வந்து அந்த நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாடலில் வைக்கிறார். பழக்கம் கொடியது வார் பாறையினும் சீர்க்கும் கோழி. இந்த கோழிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பையை கிளறி கிளறி சாப்பிடும், அதில் நெல் மணி எங்கன்னா இருக்குதான்றது அது எடுத்து சாப்பிடும். அதை எடுத்து சுத்தமான ஒரு பாறையில் விட்டிங்கன்னா கூட அது அந்த பொரியை கலறி தான் சாப்பிடும். அது இல்லாத நெற்பொறியிலே விட்டிங்கன்னா கூட அப்போ கூட அது கலறி தான் சாப்பிடும். என்ன காரணம்? அது பழக்க வாதனை. குப்பையில் கலறது அது வாஸ்தவமான செய்து அது நல்லதை பொறுக்கி எடுத்து சாப்பிடும். இங்கே நல்லதே வச்சா கூட பழைய வாசனை இருக்குது பாருங்கள், அது விடாமல் வந்து நாம் பற்றி கொள்ளும் என்பதற்காக தான் இந்த உதாரணம் கொடுத்தார். அதனால் என்ன சொல்கிறாரு, பழக்கம் கொடியது பார் பாறையினும் கோழி கிழிக்கும் பொலியை கிளறும், விழுத்தும் குருடருக்கு ஒளி பகையாய் கூசி கோல் போடார் அப்படின்னார். குருடன் இருக்கிறான், அவனுக்கு வந்து வைத்தியம் பண்ணி அவனுக்கு மறுபடியும் கண் வந்து வந்துடுத்துன்னு வச்சுக்கிறார். அப்போ கூட வந்து அவன் வந்து கோல் போட மாட்டான், இது இருந்தால் தாங்க எனக்கு நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா கண்ணு தான் இருக்குதேன்னு சொல்லிட்டு நடக்க மாட்டான். அது மாதிரி அந்த கோல் போட மாட்டாங்க. ஏன்னா அது பழக்கம், அந்த பழக்கத்திலேயே வந்து அவர் அது அந்த கோல் ஊன்றி நடந்து நடந்து பழக்கம் ஆதலினாலே கண் வந்த பிறகும் அந்த கோலை வந்து வைத்து கொண்டு இருப்பது போல அந்த அருள் தன்மை வந்தால் கூட நாம் அந்த பழைய வாதனையிலே இருப்பதனாலே தான் நாம் முழுமை பெறாத ஒரு நிலையில் நாம் இருக்கோம். அதுதான் சொல்கிறாரு, குருடருக்கு ஒளி பகையாய் கூசி கோல் போடார் அருளை பகுக்கும் ஆன்மா அப்படின்னார். அப்போது அந்த அருளை பகுக்கும் ஆன்மா அப்படின்னார். அப்போது அந்த அருளை வந்து நாம் தேடுகின்ற போது இந்த ஆன்மாவானது இந்த பழைய பழக்கங்களை வந்து விடமாட்டேங்குது, அதனால்தான் அது அருளை கிடைக்க மாட்டேங்குது என்பது அந்த இடத்துல வந்து நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, நீ தியானம் பண்ணு, உள்ளூர இறைவனை நினைந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, குரு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. ஆனால் மற்றதெல்லாம் நினைக்காத, குரங்கு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது குரங்கு நினைக்காதுன்னு சொன்னாக்கா சரின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து தியானம் பண்ணோம், எதை நினைக்கூடாதுன்னு சொன்னார், குரங்கு தானே நினைக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்றது அது சொல்கிறார். குரங்கை நினையாது இரு என்று கூற திரும்பி அதுவே தியானம் வரும் கதை போல் அப்படின்னார். இது உலகளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இதை வந்து ஒழில் ஒடுக்க நூலில் இருக்குது. அதனால் நீ சிவமாய் நில் என்றால் நீங்கி அதுவாய் நினைந்து மாய்வை
அதுவன்றோ மலம் அடென்னார். நீ சிவமாய் நில்லென்றால்னார். நீ சிவமாக இருக்கிறது எப்படி எதுன்னா எல்லாவற்றையும் விட்ட நிலை தான் சிவம். நீ அப்படியே நில்லுன்னு சொன்னால் அதை விட்டு நீங்கி அதுவாய் நினைந்து நாம் எது நினைக்கிறோமோ அது தன்மையாக நினைக்கிறோம். நாம் அந்த நேரத்தில் இல்லாத நினைப்பெல்லாம் வரும். அப்போது அதுவாய் நினைந்து மாய்வை மாயுதல்னு சொன்னால் அந்த சிவநிலைக்கு போகாமல் இந்த உலக நிலையிலேயே வந்து அழிந்து போவதற்கு இது ஒரு வழி. அதுதான் மலம்னு சொல்கிறார். அதுவன்றோ மலம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் நம்மை உணர்த்துகின்றது, நம்மை உணர்வை தூண்டுகின்றது. இன்னொன்று சொல்கிறாரு, ஞானத்துக்கு சொல்கிறார், அது யோகத்துக்கு சொன்னது முதல்ல, இப்போ ஞானம் சொல்கிறாரு, பாசம் கடன்றால் பசுவுக்கு இடம் பதியாம் அப்படின்னார். அதாவது பந்த பாசம்லாம் விடணும்னு சொல்கிறாரு. சைவத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, பதி பசு பாசம். இந்த பசுவானது பாசத்தை விட வேண்டும். பாசத்தை விட்டால் இந்த பசு பதியின் இடத்தில் போய் சேரும். இதுதான் வந்து இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். அப்படிப்பட்ட அந்த ஒன்று என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், இந்த பாசம் கயின்றால் கடன்றால் பசுவுக்கு இடம் பதியாம். இப்போ பந்த பாசத்தினாலே தான் நாம் இந்த உலக நில உலகில் வந்து இன்பத் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அது பாசம்தான். அது பாசன்றது பல வகைப்பட்டது. வீட்டில் உள்ளவர்கள் பாசம்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதும் ஒரு பாசம்தான். நான் தமிழ்நாட்டில் பிறக்கணும், அப்புறம் வந்து எங்கள் ஊரில் தான் இருக்கணும், எங்கள் தெருவில் தான் இருக்கணும், எங்கள் வீடு தான், இதுதான் பந்த பாசம். எதுவும் விட்டு நீங்கக்கூடாதுன்றது நினைக்கிறது பந்த பாசம். அதனால் எல்லாவற்றையும் விட்டு வழிப்பது தான் வந்து சிவநிலை. அப்படிப்பட்ட அந்த பாசம் கடன்றால் அப்படின்னார். நம்மிடத்தில் இருக்கின்ற பாசம்தான் இறைவனை தெரிய விட்டாமல் மறைக்கின்றது. அது கடன்றால் அந்த பசு ஆகிய ஜீவனுக்கு இடம் எதுன்னு சொன்னால் பதி. பதியில் போய் விழுந்துடும். பாசம் கழிந்து போச்சுன்னா பதியில் விழுந்துடும். எப்படின்னு சொன்னால், ஊசல் வடம் கடன்ற கடன்றது ஒவ்வாதோ. ஊசல் வடம் கடன்றது ஒவ்வாதோ. இப்போ ஊசல் ஆடிக்கினே இருக்கிறான், அந்த ஊசலுடைய கயிறு அறுந்து போச்சுன்னா அது எங்கே போவோம்? தரையில் தான் விடும். அதுபோல் அப்போது பாசம் கழன்று போச்சுன்னா எங்கே போவோம்? பதியில் தான் விடும். அதுதான் உணர்த்துறார். ஊசல் வடம் கழன்றது ஒவ்வாதோ, நேசித்த பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். அதனால் வந்து பற்று அற்றால்தான் இந்த பிறப்பு அறுபடும். இல்லைன்னா வந்து பிறப்பு வந்துக்கினே இருக்கும். பாட்டு உமக்கோ மற்ற சமயம் எங்கும் அப்படின்னார். பாட்டு உனக்கு மட்டும் சொல்லலைப்பா, எல்லா சமயத்தாருக்கும் நான் சொல்கிறேன். யார் பற்று விடுறாங்களோ அந்த அவங்களுக்கு தான் அந்த சிவநிலை. அதனால தான் பற்றுக பற்றற்றான் பற்றினைங்கிறார். அப்படிப்பட்ட அது பற்று விடற்கு, அந்த பற்று விடணும்னு விட்ட பிறகு தான் அந்த பற்றற்றான் பற்றினை பற்ற முடியும் என்பது குரல் கூட நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்து சொல்கிறாரு, கூறிருள் இருளில் மின்மினியின் கூட்டம் போல் வாழ் சகத்தை. இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு ஒளி உண்டு, அது சிற்றொளின்னு பேர். இறைவன் பேரொளி. அப்போது அந்த சிற்றொளி எப்படி இருக்கிறதா, கூர் இருளின்னாரு. கூர் இருள்னா பாதி இரவில் மின்மினி கூட்டம் போல், மின்மினி பூச்சி கூட்டம் போல். மின்மினுக்காம்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது பறந்ததுன்னா லைட் எரிகிற மாதிரி சின்ன சின்ன மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சு போகும். அது அந்த இரவில் தான் அது தெரியும், அதனுடைய ஒளி. அது மாதிரி இந்த உலகத்தில் வந்து அந்த ஆன்மாக்கள் அப்படி இருக்கிறதான் சிற்று ஒளி கொண்டு அப்படின்னார். அந்த ஒளி யார் பார்க்க முடியும்? ஆன்மாக்களுடைய ஒளி யார் அறிவார்? அந்த அறிவு உதயம் சூரியன் காணுன்னார்.
அப்போ அந்த அறியக்கூடிய ஒரு அறிவுத்தன்மை யாருக்கு வரும்னு சொன்னால், சூரியனை போல பிரகாசமுடைய ஞானிகள் மட்டும்தான் காண முடியும்னு சொல்கிறார். அப்போ அந்த ஞானிகளால் தான் வந்து காண முடியும். இது வந்து மின்மினி பூச்சி போல வந்து ஆன்மாக்கள் உழவுகின்றதை அந்த ஞானிகள் தான் பார்க்க முடியும் என்பது இந்த பாடலில் சொல்கிறார். உன் நீழலை கெடுத்த உச்சியிலே ஊனமர சொன்னார் அவத்தைகள் ஐந்தும் அப்படின்னார். அப்போது அவத்தைகள் ஐந்து அவத்தை இருக்குது நமக்கு. ஜாக்கிரவஸ்தை, சொப்பனாவஸ்தை, சுழித்தி அவஸ்தை, அதுக்கு மேலே வந்து துரியாவஸ்தை, அதுக்கு மேலே துரியாதீதம், இதெல்லாம் அவத்தைகள் என்பது சொல்லப்படுகிறது. அவத்தைகள்னு சொன்னால் துன்பம் அர்த்தம். இதெல்லாம் கடந்து நிற்க வேண்டும். கடந்து நிற்கின்ற ஒரு நின்றால்தான் அந்த பரம்பொருளின் சுத்தத்தன்மையை நாம் பெற முடியும் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்து ஒரு பாடல் வந்து, அந்த குருவில் வந்து ரெண்டு குரு, ஒன்று பொய் குரு, ஒன்று ரெண்டாவது ஞான குரு. இந்த இரண்டு குரு இருப்பார்கள். இந்த பரஞானம் சிறிதும் கூட இல்லாதவர்கள் அபரஞானங்களை கற்றுக்கொண்டு அப்படின்னார். பரஞானம்னா மேலான ஞானம், அபரஞானம்னா கல்வி ஞானம். இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் குருவாக வர்றது, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு உபதேசம் சொல்கிறேன்னு வருவாங்க, அது மாதிரி வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, மனைவி முதலிய குடும்ப வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற சிலர் அப்படின்னார். அந்த பந்த பாசங்களை விட்டவர்களா என்றால் எதுவும் விடாதவர்கள் தான். அப்போது அவர்களுக்கு எப்படி சொல்லாற்றல் வருது அப்படின்னா, அந்த கல்வி நூல் கல்வி கற்றதுனாலே தான் அவங்களுக்கு அந்த ஆற்றல் பிறருக்கு சொல்ல, அவர்களே நாம் குருவாக நினைக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட உபதேசம் செய்ய, அதனால் என்ன வரும் பயனுன்னா, சொன்னவனும் கேட்டவனும் ரெண்டு பேரும் ரெண்டு குருளவன் குருட்டாட்டம் ஆடி குழி விடுமாறு, அவனும் தேரமாட்டான் இவனும் தேரமாட்டான். இது வந்து இவர் மட்டும் சொல்லலை, இது திருமந்திரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வந்து அதில் சொல்கிறாரு, குட்டித்திரள் கரடி ஆறு ஒழுக கோன் குதித்து கட்டி புதைத்த கதையாகும்னார். ஒரு கதை சொல்கிறார், வெள்ளம் அடிச்சுக்கணும் போது, அடிச்சு போகும்போது அங்கே கருப்பு ஆடு ஒன்று மிதந்துக்கணும் போது, அது வந்து ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு இடையன் பார்க்குறான். டே டே, நீ அது போய் அந்த கரடி இது ஆடு அடிச்சும் போதுடா, அதை எடுத்துக்கணும் வாடா அப்படின்னு சொல்கிறான். சரி, அவன் குதித்து அது ஆடுன்னு நினச்சிக்கின்னு பிடிச்சிக்கினான், அது இவனும் பிடிச்சிக்கிச்சு. கரடி என்னன்னா நம்ம காப்பாற்ற வந்திருக்கின்ற புனையன்னு அப்படி நினச்சிக்கிச்சு. அது இவன்னா நினைக்கிறான் ஆடுன்னு நினச்சான், அப்புறம் பார்த்தா தான் அது கரடின்னு தெரியுது. அதனால் அது சொல்கிறாரு, குட்டித்திரள் கரடி ஆறு ஒழுக கோன் குதித்து கட்டி புதைத்த கதையாகும், துட்டமலை பித்தினாலே மூத்தவர்கள் பேய் பிதற்றாம்னார். அதனால தான் அவனுக்கு சொன்னவன் வந்து, குருவாக சொன்னவன் வந்து ஆடுன்னு தெரியாத கரடுன்னு தெரியாத போய் அது குதித்து எடுத்துக்கணும் வாடா அப்படின்னான். இவனுக்கு அது ரெண்டுமே தெரியாது, அதனால் அவன் மாட்டிக்கினான். இவனை அவனை விட மாட்டேந்து, அவன் இவனை விட மாட்டேந்து. அதனால் பேதையர்க்கு புத்தி போல் காட்டும் பொருள் என்பது இந்த பாடலில் ஒரு பகுதி நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நமக்கு உணர்வை தரக்கூடியது எதுன்னு சொன்னால், இந்த ஒழிவுள் ஒடுக்க நூல். இந்த ஒழிவுள் ஒடுக்கு முழுமையாக எதை சொல்ல வருதுன்னா, சன்மார்க்க கருத்துக்களை தான் நமக்கு எடுத்து சொல்ல வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வள்ளலாருடைய கருத்துக்கள் இது ஒன்றி வருவதனாலே நம்முடைய அறியாமையை போக்கி நல் அறிவை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை விளங்குவதனாலே இந்த ஒழிவுலொடுக்கும் படி என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த ஒழிவுலொடுக்க நூலை நாம் படித்து உணர வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.